வீட்டில் காய்கறி எல்லாம் தீந்துருச்சா? லாக்டவுன் வேறு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதா? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒன் ஹோல் நைட் ஊற வச்ச இந்த சன்னா எடுத்திருக்கேங்க. நம்ம ஹேரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்க ஆசைப்பட்டா இந்த தண்ணியை நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபைனல் ரின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஷாம்புவை கூட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். 2 கப் ரைஸ்க்கு 1 கப் சன்னா எடுத்திருக்கேங்க. சன்னாவை தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து விடியும் மிக்சி ஜாரு, ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சன்னா வெந்துருச்சுங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணேன், ஹெரிட்டேஜ் பாஸ்மதி ரைஸ் 3XL. அவுட்கம் வந்து ரைஸ் நல்லா நீல நீளமாக வரும், நல்லா இருக்கும். 5 மினிட்ஸ் ரைஸ் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி தண்ணி சுத்தமாக இல்லாதபடி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் ரைஸை. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் தேவையான அளவு, கொத்தமல்லி பவுடர் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் பிரிஞ்சி லீஃப் எடுத்துக்கோங்க, டொமேட்டோ, தக்காளி 1, சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி லீவ்ஸ், பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மீன்வைல் நம்ம தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் அப்படின்னு மசாலா ஒவ்வொன்றாவாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி கலக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சன்னாவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஊற வச்சு தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சன்னா பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் ஊற்றிக்கலாம். சன்னா வந்து ஆல்ரெடி பாயில் ஆகிருக்கிறதுனால அதுக்கு எந்த தண்ணியும் தேவைப்படாது. இந்த ரைஸ் குவாலிட்டிக்கு 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இனிஷியலாக 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வெங்காயத்தில் தேவையான அளவு 2 ஸ்பூன் மட்டும் கர்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கர்டில் வெங்காயத்தை போட வேண்டாம், வெங்காயத்தில் 2 ஸ்பூன் கர்டை மட்டும் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்டியான பாசுமதி ரைஸ் சன்னா பிரியாணி ரெடி. குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து 1 ஃபோர்க் எடுத்து அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. தேவையான அளவு நெய்யை ஊற்றிட்டு திரும்ப மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டு கிளர் கிளர் கிளறாதீங்க.
ஹெல்த்தியான டேஸ்டியான சன்னா பிரியாணி ரெடி. லாஸ்ட் வீக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சேனலில் போட்டிருக்கேங்க. அந்த கஷாய பவுடரை லிக்விடாக குடிக்க குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த கஷாய பவுடரை ஹனியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்க கூட இப்படி சாப்பிடலாங்க. இந்த கஷாய பவுடரை நம்ம பொட்டேட்டோ சிப்ஸில் சில்லி பவுடருக்கு பதிலாக ரசத்துக்கு எல்லாமே போடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஞ்சு மாம்ஸ் கிச்சன்.